ஃபேமிலிஸ் வெல்கம் டு கிங் சில்ட்ரன் சேனல் நம்ம சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறாம் வகுப்பு இயல் ஒன்று பாடம் ரெண்டு தமிழ்ல தான் பார்க்க போறோம் வாங்க இப்ப பார்த்தலாம் தமிழ் பாடம் இரண்டு இந்த பாடத்தோட பேர் பார்த்தோம்னா இது ஒரு கவிதை பேலை தான் இதோட பேர் வந்து தமிழ் கும்மி த மீ இல் இக் கு இம் மீ தமிழ் கும்மி இப்போ நான் வந்து இந்த பாடத்தை உங்களுக்கு படித்து காமிக்கிறேன் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி நிலம் எட்டு திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி ஊழி பலனூரே கண்டதுவாம் அறிவு நூற்றெண்ணும் நூல்பல கொண்டதுவாம் பெருமாள் பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அறியாமலே நிலை நின்றதுவாம் பொய்யகற்றும் உள்ள கூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் உயிர் மெய் புகட்டும் அற மேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும் இந்த பாட்டை எழுதினது யார் அப்படின்னு பார்த்தோம்னா பெருஞ்சித்திரனார் இந்த பாட்டை எழுதினது பெருஞ்சித்திரனார் இப்ப சொல்லும் பொருளும் பார்த்தலாம் இப்போ வாங்க பார்த்தலாம் சொல்லும் பொருளும் போ பொருளும் ஆய் பெருக்கு ஆ லி பே ரூ இக்கு ஆலி பெருக்கு கடல் போல் க ட இல் கோ இல் கடல் கோல் மேதினி மே தி நீ மேதினி உலகம் உ ல க இல் உலகம் அடுத்தது ஓகே இப்ப நான் உங்கள்ட்ட எழுதிட்டு தான் இதை காமிச்சிருக்கேன் இப்ப பார்த்தோம்னா ஆழி பெருக்கு ஆ லீ பே ரூ இக்கு ஆழி பெருக்கு அப்படின்னா கடல் கோள் ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல் கோள் அடுத்து மேதினி அப்படின்னா உலகம் மேதினி அப்படின்னா உலகம் ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி தீக்கு வந்து எனக்கு இடம்பத்துல நல்லா நான் கீழே எழுதியிருக்கேன் ஊழி நீண்டதொரு காலப்பகுதி உள்ள பூட்டு உள்ளத்தின் அறியாமை உள்ள பூட்டு உள்ளத்தின் அறியாமை இந்த நாலு சொல்லும் பொருளும் தான் இந்த லெசன்ல இருக்கு அடுத்தது நம்ம பாடலின் பொருள் இத பார்த்தலாம் இளம் பெண்களே தமிழில் புகழ் எட்டு திசைகளிலும் பரவிடும் வகைகளை கைகளை கொட்டி கும்மி அடிப்போம் இளம் பெண்களை வந்து தமிழோட புகழ் வந்து எட்டு திசையிலுமே பரவிடும் வகையில வந்து நம்ம கைகளை கொட்டி கும்மி அடிப்போம் அப்படின்னு சொல்றாங்க பதினொன்று ஆண்டுகளை கண்டது தமிழ்மொழி பதினூறு ஆண்டுகளை கண்டது தமிழ்மொழி பதினூறு ஆண்டா இருக்கான் தமிழ்மொழி அடுத்தது அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி அறிவு வந்து ஊற்றாகக்கூடிய நூல்களை வந்து பலதை வந்து கொண்டிருக்காம் அடுத்தது பார்த்தோம்னா கடல் பெருங்கடல் சீற்றங்கள் கால மாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி
பெருங்கடலோட சீற்றங்களும் கால மாற்றங்களாலையும் அழியாம இருக்கிறது தான் நம்மளோட தமிழ் மொழி. அடுத்தது தமிழ் பொய்யை அகற்றும் மொழி. தமிழ் வந்து பொய்யை வந்து அகற்றும் மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அது மனத்தின் அறியாமையை நீக்கும் மொழி, நம்மளோட மனதோட அறியாமையை நீக்கும் மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி. அன்புடையரோட பாடலை வந்து அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி. அன்புடையவங்க இருக்காங்கல்ல, அவங்களோட இன்பமாக தர பாடல்களையும் நிறைந்த மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி. உயிர் போன்ற உண்மையை வந்து ஊற்ற மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. உயர்ந்த அறத்தை தரும் மொழி. உயர்ந்த அறத்தையும் தரும் மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளையும் காட்டும் மொழி தமிழ் மொழி. இந்த உலகம் வந்து சிறந்து வாழ்வதற்கும் வழிகாட்டையும் காட்டுற மொழி தமிழ் மொழி. ஓகே, அடுத்தது நம்ம பார்க்கலாம். நான் உங்கள்கிட்ட வந்து அடுத்தது நூல்வெளி. ஓகே, நூல்வெளியில் வந்து பெருஞ்சித்திரனார் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னேன். பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தோம்னா மாணிக்கம். மாணிக்கம் இவர் பாவலேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். இவர் வந்து பாவல ரேரு அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயராலும் அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. கனிச்சாறு, கொய்யாக்கண்ணி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலான நூல்களை இயற்றியுள்ளார். இவர் வந்து கனிச்சாறு, கொய்யாக்கண்ணி, பாவிய கொத்து, நூறாசிரியம் இந்த மாதிரி நூல்லையும் அவர் வந்து இயற்றியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தின. தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழையும் அவர் வந்து நடத்தியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. தனித்தமிழையும் தமிழுணர்வையும் பரப்பிய பாவலர் இவர். தனித்தமிழையும் தமிழுணர்வையும் பரப்பிய இவர் வந்து ஒரு பாவலர் அப்படின்னு சிறப்பிக்கிறாங்க. இப்பாடல் கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்த பாடல் வந்து கனிச்சாறு என்னும் நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு. இந்நூல் 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. இந்த நூல் வந்து 8 தொகுதிகளாக வெளிவந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது தமிழுணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது. இது வந்து தமிழோட உணர்வு நிறைந்த பாடலும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது பின்வரும் கவிதை அடிகளை படித்து மகிழ்க. வான் தோன்றி, வழி தோன்றி, நெருப்பு தோன்றி, மண் தோன்றி, மலை தோன்றி, மலைகள் தோன்றி, ஊன் தோன்றி, உயிர் தோன்றி, உணவு தோன்றி, ஒளி தோன்றி, ஒளி தோன்றி வாழ்ந்த அன்னால் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி அப்படிங்கிற இந்த கவிதையை வந்து யார் எழுதியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா வாணிதாசன். இந்த கவிதை வந்து வாணிதாசன். இப்போ வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்துள்ளதுக்கு பார்த்தலாம். தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம். தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம். இங்கே வந்து பன்மை, மேன்மை, பொறுமை, சிறுமை, நம்ம வந்து மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கிவிட்டது. தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் வந்து எது சுருங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மேதினி, நிலா, வானம், காற்று. இதுக்கு வந்து ஆன்சர் மேதினிலாம். மேதினா உழவோ அப்படின்னு நான் சொல்லும் பொருளில் காட்டுறேன். செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைத்தது செம்மை பிளஸ் தமிழ். பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. பொய் பிளஸ் அகற்றும், பொய் பிளஸ் கற்றும், பொய்ய பிளஸ் கற்றும், பொய் பிளஸ் அகற்றும். இது வந்து பொய் பிளஸ் அகற்றும் தான் கரெக்டு. பாட்டு பிளஸ் இருக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். பாட்டிருக்கும், பாட்டுருக்கும், பாடியிருக்கும், பாடியிருக்கும், பாட்டிருக்கும் தான். 8 திசை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். 8 திசை தான் இது கரெக்டு. அவ்வளோதான் இந்த டாபிக். அவ்வளோதான், இதோட நம்மளோட வீடியோ முடிஞ்சிருச்சு. டாடா, பை பை, தேங்க்யூ. அடுத்த வீடியோக்காக காத்திருங்கள்.